வேற ஏதாவது கேளுங்க. சந்திரன் ரெண்டாம் பாவத்துல லக்னத்துக்கு ரெண்டாம் பாவம் சந்திரன் இருக்கிறனால ஏற்ற இறக்கு இருக்குமா, இல்ல சந்திரனோட நட்சத்திரங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்குமா சார்? பொதுவா சந்திரனுடைய நட்சத்திரத்துல எல்லா கிரகங்களுக்கும் இந்த ஏற்ற இறக்கங்கள் உண்டு. ஏன்னா சந்திரன் தானே அதுக்கு காரகன். ஆமா சார், கண்டிப்பா உண்டு. இப்ப கடக லக்னத்துல பிறந்திருக்கிறவங்களெல்லாம் போய் பாருங்க, ரொம்ப கூலாக பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க, நல்லா உதவி பண்ணுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க, தன்னை எப்போவுமே அழகாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும். இளம் வயசில் கஷ்டப்பட்டா கொஞ்சம் நாளானதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. அவங்களுக்கு அதே மாதிரி எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிடும். அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கோபம் முடுக்கணும் வரும். எப்போ பாசமாக இருக்காங்க, எப்போ கோபப்படுறாங்கன்னு தெரியாது. ஆனால் இந்த கடகத்தில் பிறக்கிறவங்களுக்கு மட்டும் ஏற்ற இறக்கங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும், மனசஞ்சலங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனைகள், உடல் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும், உடல் ஆரோக்கிய குறைபாடில். ஒன்று என்னதுன்னா, நீங்கள் சந்திர நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களாம் கொஞ்சம் வயசு கூட கூட பார்த்தீங்கன்னா வயிறு தன்னால் பொம்பளையாக இருந்தாலும் ஆம்பளையாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அந்த வயிறு தொப்ப வச்சுருவோம், வயிறு முன்னாடி வந்துடும். ஆனாலும் அவர்கள் என்னை விட அழகு யாரும் இல்லைன்னு தன்னை அழகாக வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ரொம்ப மேக்கப் போடலையும் சரி, சேலை கட்டுறதுலையும் சரி, சாரி கட்டணும். பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாரி கட்டுறலாம் வந்து விதவிதமாக, அதே நேரத்தில் என்னம்மா வேறு லெவலில் கட்டுறாங்க அவங்களாம். ஆமாம், பார்த்துருக்கீங்களா? ஆமாம் சார், ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து 6 மாதம் ஹையில் இருப்பாங்க சார். 6 மாதம் ரொம்ப இதுவாக இருப்பாங்க, திருவோண நட்சத்திரம் அவங்க. அதேதான், அதுதான் சார், அதே தான் நடக்கும். அதே மாதிரி அந்த கடகரக்கணத்தில் ராசியில் பிறந்தவங்க எப்படியாவது ஒரு நாளைக்கு கார் வாங்கி ஓட்டிடுவாங்க, வாகனம் வண்டி வாகனங்கள் அமைஞ்சிரும், வீடு அமைஞ்சிரும், அவங்களுக்கு எல்லாமே அமையும், எல்லாமே கிடைக்கும். ஆனால் ஏதோ ஒரு நிம்மதி இல்லை அப்படிங்கிற மாதிரி எதையோ ஒரு விஷயத்த தேடிக்கிட்டே இருப்பாங்க. கிடைக்கல அல்லது கிடைச்சது நிலைக்கல, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் மற்றவர்களை விட நாம் அழகாக இருக்கணும், மற்றவர்களை விட நாம் தான் அந்த கூட்டத்தில் மற்றவங்க பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஆசைகள் நிறைய இருக்கும் அவங்கள. அவங்க வந்து பாசத்துக்கு அடிமை, ரொம்ப பாசமாக பழகிறவங்களுக்கு என்னங்களும் செய்ய ரெடியாக இருப்பாங்க. அவங்கள உதாசீனப்படுத்திட்டாலோ, அவங்கள பேசிட்டாலோ, அவங்கள ஏதாவது சொல்லிட்டாலோ அவங்க மனசு தாங்க, அதையே நினச்சி கிளம்பிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் இந்த சந்திரன் அப்படிங்கிறதுக்கு பேரே என்ன, அழகு. அழகுனாலே ஆபத்து தானே, ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு சும்மா சம்மந்தமே இல்லாமல் வந்துடும். அதையும் தாங்கிக்கிட்டு தான் அவங்க போகணும். அந்த சந்திரனுடைய தன்மை அது. வேற சொல்லுங்கம்மா. ஒரு சந்தேகம், இந்த இப்ப எல்லாம் சொல்றீங்க, தாம்பத்தியத்தை சொல்றீங்க, இப்ப ரகசிய உறவு வச்சுக்கிறாங்க, இல்ல ஆண்கள் வந்து தவறான வழியில போய் வேற ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சுக்கிறாங்க, அதுக்கு என்ன சார் சொல்றீங்க? அதை தவிக்கிறதுக்கு, அதை விட்டு அவங்க விலகிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சார், இல்ல விலகவே முடியாதுங்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கா? இல்ல இல்ல, இது இது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஏழாம் இடத்தினுடைய அதிபதியினுடைய தொடர்பு இலக்கணாதிபதி பெற்று அதோட 3-4 பெண் கிரகங்களுடைய சேர்க்கைகள் ஏற்பட்டுருச்சு அப்படின்ட்டாலே அவங்களுக்கு தன்னோட மனைவியை விட்டு மற்றொரு பெண்களோட தொடர்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். இதுல லக்னாதிபதி துலா லக்னம், லக்னாதிபதியே லக்னத்திலேயே வந்து செவ்வாய் புதன் சூரியன் 3 பேரும் இருக்காங்க. சரி, அவரு இப்படிதான் செய்யறாரு, அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்றா, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சரி சார கேட்டு சொல்றேன். இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்றேனே, சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து இருப்பது எப்போதுமே அதிகமான காமத்தை ஏற்படுத்தும். அது ஆண்களாக இருந்தா செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷனா சார்? கண்டிப்பா கண்டிப்பா. இதுல சூரியனும் சேர்ந்துட்டாருன்னா ரொம்ப தைரியத்தை கொடுக்கும். ஆமா, பப்ளிக்லயே தப்பு பண்றதுக்கு அஞ்ச மாட்டேங்கிறாரு, பயமே வராது.
வரட்டும் பாப்போம் என்ன வந்தாலும் போறான். அப்ப ஏன்னா இந்த சூரியனும் செவ்வாயும் தன்னை மிஞ்சிய ஆள் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க, அங்கே சுக்கிரன் சேர்ந்துருச்சு. அப்ப இந்த சுக்கிரன் சேர்ந்துட்டாலே, அதுவும் செவ்வாயோட சேர்ந்துட்டாலே, இந்த காம உணர்வுகள் அதிகம். அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி. அப்ப இந்த காம உணர்வுகள் அதிகமாக வருகிற போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனையில அசிங்கப்பட்டுருவாங்க. மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும், மற்றவங்க இவங்களை பத்தி தப்பா பேசக்கூடிய வாய்ப்பை கொடுத்துரும். அப்ப இந்த இடத்துல குறு பார்வை இருந்தா கொஞ்சம் மாறிக்குவாங்க, கொஞ்ச நாள்ல ஆகா இப்படி போச்சேன்னு மாறிடுவாங்க. குறு பார்வை இல்லை அப்படிங்கிற போது அதே தோற்றத்துல தான் அவங்க இருப்பாங்க. அப்ப இதை மாத்துறதுக்கு அவங்களுடைய இப்போ கணவன் அப்படி போறாரு அப்படின்னா மனைவி தானே மாத்தணும். அப்ப அவங்க தொடர்ந்து பெருமாளையும் மகாலட்சுமியையும் ஒரு 6 வாரம் தொடர்ந்து பூஜை பண்ணாங்கன்னா மாறும், இந்த கடுமை குறையும். பெருமாளையும் மகாலட்சுமியும் 6 வாரம் தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டே வந்தாங்கன்னா கண்டிப்பா இது மாறும்மா. என்ன வழிபாடு சார்? நீங்க பெருமாளுக்கு துளசி அம்மனுக்கு வந்து தாமரை பூவோ மல்லிகைப்பூவோ வாங்கி கொடுத்து கண்டிப்பா வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி செவ்வாய் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணலாம். அதே மாதிரி முருகனுக்கு துவரம் பருப்பு, துவரம் பருப்பு இருக்குல்ல, துவரம் பருப்பு, ஆமா, அது ஒரு 2 கிலோ. அதே மாதிரி அவருக்கு பால் பாயிட்டு வாங்கி கொடுத்து செவ்வாய்க்கிழமை அரைச்சினா சொல்லுங்க, கண்டிப்பா இந்த கடும்பை குறைஞ்சு அதுல இருந்து அவரை மீட்டெடுக்க முடியும். முருகனுக்கு தோரம் பருப்பு தானமா கொடுக்கணுமா சார் கோயிலுக்கு? கோயில கொண்டு போய் கொடுத்துடணும் தானமா. விட்டு விட்டு கேக்கு இல்ல, தோரம் பருப்பை கொண்டு போய் தானமா கொடுத்துடணும், கோயில கொண்டு போய் கொடுக்கணும் தோரம். ஆமா ஆமா, பால் பாயிட்டு வாங்கி கொடுங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த கடுமைகள் குறைஞ்சிரும். ஏன்னா ரொம்ப பிரச்சனையா இருக்குதுன்னு சொல்றாங்க சார், அதான் என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி சரி சரி, கேட்டா நீ போ அப்படிங்கிறாராம், நீ போயிடு அப்படிங்கிறாரு. நான் என்ன பண்றது, ரெண்டும் பெண் குழந்தையா இருக்குது, அதனால ரொம்ப வருத்தப்பட்டு கேக்குறாங்க. அதான் சார், இல்ல மாறிடுமா நீங்க இத பண்ணிட்டீங்கன்னா? சார் உங்ககிட்ட கேட்டா உங்க பரிகாரம் தான் கண் மாதிரி வேலை செய்யுது. என்ன சார் பண்றது? சரி வாங்க, நம்ம ஆண்களுக்கு இதை நம்ம சொல்றோம். பெண்கள் ஒருவேளை தப்பா இருக்காங்கன்னா ஆண்கள் என்ன பண்ண முடியும்? இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து தன்னோட மனைவி மனைவி மேல வந்து ஒரு கணவன் ரொம்ப அதீதமான பாசம் வச்சிருக்காருன்னு வச்சுக்குவோம். அதீதமான பாசம் வச்சிருந்து அந்த மனைவி விட்டு விட்டு வருது சார், டவர் விட்டுட்டு கிடைக்குதா? நான் வீட்டில் டவர் கிடைக்கலன்னு தானம்மா நான் வந்து ஆஃபீஸில் உட்காந்து உங்களை பேசிகிட்டு இருக்கேன். வீட்டில் டவர் கம்மியாக இருக்குன்னா இங்கே இருக்கேன். மேடம் உங்களுக்கு கரெக்டாக கேட்குதா? எனக்கு தான் அப்படி கேட்குதா? கேட்குது இந்த மாதிரி விஷயங்கள் வருது இல்லையா, இது ஏன் அப்படின்னா, இப்ப இது வந்து நம்ம வந்து பொதுவா வந்து மனிதனோட வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கணும், நடக்காதுன்னு சொல்லவே முடியாது. இப்போ இந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கிற போது லக்கணத்துக்கு 7ஆம் இடம் என்பது தான் நம்முடைய கணவன் அல்லது மனைவியை சொல்லுது. இந்த 7ஆம் இடத்து அதிபதியினுடைய நிலையை வச்சு தான் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்க முடியும். இப்போ இந்த 7ஆம் இடத்துடைய அதிபதி 2-3 ஆண் கரங்களுடைய சேர்க்கையை பெற்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது சுபக்கிரகத்தினுடைய தன்மையில சேராம பாவக்கிரகங்களுடைய பார்வை பட்டு அது போய்
ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துலயோ அல்லது பன்னிரெண்டாம் இடத்துலயோ அல்லது ஆறாம் இடத்துலயோ போய் உட்காருதுன்னு வச்சுக்கோங்க. தன்னுடைய மனைவியால் ஒரு கணவன் அசிங்கப்பட்டுருவான். இது ஆறாம் இடத்துல போய் உட்காந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. தன்னுடைய அதாவது அந்த கிரகம் மட்டும் இருந்தால் பரவாயில்ல, மூணு நாலு கிரகம் கூட்டணி கூட உட்காந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. தன்னுடைய மனைவிக்கு வைத்திய செலவு அதிகமாக இருக்கும், அல்லது விரோதிகள் நமக்கு பிடிக்காத சூழ்ச்சியினுடைய வலைக்குள்ளே நம்ம மனைவி விழுந்துருவாங்க. பன்னிரெண்டாம் இடத்துல போய் இந்த மூன்று நான்கு கிரகங்கள் சேர்ந்து சேர்க்கை பெற்று ஏழாம் இடத்தை அதையோடு சேர்ந்து போய் உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏதோ தன்னுடைய கணவனிடம் கிடைக்காத சுகம் யார்கிட்டயோ கிடைக்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் போய் அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலை போய் மாட்டிக்குவாங்க. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகள் நமக்கு அந்த மாதிரி ஒரு தன்னுடைய கணவனுக்கு அல்லது மனைவிக்கு ஏற்படுது அப்படிங்கிற போது முடிந்த அளவு அந்த ஏழாம் இடத்தினுடைய அதிபதி யார், அந்த ஏழாம் இடத்திய அதிபதியினுடைய சாரம் பெற்றிருக்கக்கூடிய கிரகம் என்ன, அந்த அதிதேவதைகளை வழிபாடு செய்கிற போது இது குறையும். இந்த சம்பவங்கள்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த திசாபுத்திகள் தான் நடக்கும். அந்த திசா இப்போ அவருக்கு ராகுதேச கேதுபுத்தி போயிட்டு இருக்கு சார். அதுதான் ராகுதேச ஆரம்பிச்சதுலேருந்தே இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்போ இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வருவதற்கு காரணமும் நம்முடைய ஜாதகம் தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. நான் நிறைய சொல்லுவேன், பசங்களை பொண்ணுகளை, ஒரு இன்ஜினியர் அவர் சொல்கிறார், நான் வந்து என் பொண்ணை வந்து நல்லா படிக்க வச்சுருக்கேன் சார் அப்படின்னு. ப்ளஸ் டூ படிக்குது அந்த பொண்ணு. நான் சொன்னேன், சார் இந்த பொண்ணு என்ன ஒரு ஆறு மாதம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னாரு, இல்லை கொஞ்சம் காதலில் விழுகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படின்னாரு. கரெக்டாக மூணு மாதம் கழித்து உடையிறாரு. என் பொண்ணு இன்னொரு மதத்தை சேர்ந்த ஒரு பையனை லவ் பண்ணுறா, எனக்கு ஒன்றுமே புரியலைண்ணா, என்ன பண்ணே தெரியல. அவருக்கு சொன்ன ஒரே வழி நான் அதை தான், பிள்ளைய காலேஜில் அவுட்டில் ஒன்று சேர்த்துருங்க, நாளாக நாளாக மறந்துடுவாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் வேற வெளியூரில் சேர்த்தாங்க, அந்த மாறிடுச்சு. இப்போ அந்த பொண்ணு அது பாட்டுக்கு வேறு பொங்கல் கல்யாணம் பண்ணி போயிடுச்சு, அந்த பையன் வேறு பொங்கல் கல்யாணம் பண்ணி போயிட்டான். அந்த பிரச்சனை ஓவர், அவ்வளோதான். அந்த பிரச்சனைக்கான முற்றுப்புள்ளி அதான், இடம் மாறுதல் தான், இடம் மாற்றுதல் தான். இன்னொரு பொண்ணு பார்த்தீங்கன்னா, நான் அவங்க அம்மா பார்க்குறாங்க, அவங்க அம்மாட்ட சொன்னேன், இந்த பொண்ணை மட்டும் கொஞ்சம் ப்ளஸ் டூ, ப்ளஸ் ஒன்லேருந்து ப்ளஸ் டூ முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அந்த பொண்ணு வந்து அடிக்கடி பார்க்குறவங்க, அண்ணா உங்கள் மருமகளை பற்றி உங்களுக்கு தெரியாதா? ஏன்னா எங்கள்கிட்ட நிறைய இங்கே வர்றவங்கலாம் அந்த பிள்ளையோடையே வருவாங்க, பிள்ளையை படிக்கிறத பற்றி கேட்குறதுக்காக, அவங்களுடைய வாழ்க்கைகளுடைய வரலாறுகளை கேட்குறதுக்காக, அவங்க என்ன படிப்பான்னு கேட்குறதுக்காக பிள்ளையில கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ அந்த பிள்ளை இல்லாத நேரத்தில் அவங்க அம்மாட்ட சொன்னேன், அப்போ அந்த அம்மாவை கூட கொஞ்சம் வருத்தம், நம்ம பொண்ணை வந்து இப்படி சொல்கிறாங்களே. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, அண்ணா உங்களுக்கு தெரியாதா, அவங்க மருமகளை பற்றி குனிஞ்ச தலையை ஏறிட்டு பார்க்க மாட்டா அப்படின்னு நான் வளர்த்துருக்கேன், அப்படின்னா செய்ய மாட்டா அப்படின்னு. அப்படி இருந்தால் எனக்கும் சந்தோஷம் தாம்மா, என் பொண்ணு மாறுதான். கரெக்டாக ப்ளஸ் டூ முடிக்கிற தருவாயில் ஓடியாராங்க. நாங்கள் வேறு அவங்க வேறு, அந்த பையனை தான் கட்டுவேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருமே புருஷன் முன்னாடி ரெண்டு பேருமே அழுகிறாங்க, நான் செத்து போயிடுவேங்கிறாங்க. என்னால் முடியாது, என்னுடைய சமூகத்துக்கு, என் சொந்தக்காரங்க நான் பதில் சொல்ல முடியாதுன்னா, என் பொண்ணு இப்படி போயிட்டான்னா. அவங்க அழுகிறத நீங்கள் நிறையா பார்க்கலாம். நீங்கள் நல்ல ஜோசியம் பார்த்து உட்காந்துட்டிங்கன்னா, யார் யார் குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனை நடக்குதுங்கிறத பூராத்தையும் கூட வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் அந்த ஜோதிடத்தினுடைய மகிமை என்ன அப்படிங்கிறது. தெய்வத்துக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய உங்கள் ஜோசியர் அப்படிங்கிறத விஷயத்தை அன்னைக்கு உங்களுக்கு புரிய வைக்க முடியும். அப்போ அவங்க வந்து சொல்லுவாங்க கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட சொன்ன விஷயம், அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க, அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வராங்க. மறுபடியும் அந்த பொண்ணு சொல்லுது, நான் அந்த பொண்ணோட சொன்ன விஷயம் வேறு ஒன்றுமே இல்லை, இல்லைம்மா இப்போ திசாபுத்திகள் செல்ல நேரங்காலங்கள் சரியில்லை, அதனால் நீ கொஞ்ச நாள் படிம்மா, நீ படிப்பை முடி, காலேஜ் முடி, அதுக்கப்புறம் நீ யாரை விரும்புகிறியோ அவங்களே திருமணம் பண்ணி வைக்க உங்கள் அப்பா அம்மா சம்மதிப்பாங்க, நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ இப்போ எங்கள் அப்பா அம்மா எடுக்கக்கூடிய முடிவு, நான் எடுக்கக்கூடிய முடிவு தவறுனா, எங்கள் அப்பா அம்மா எடுக்கிற முடிவும் தவறு தானேன்னு அந்த பொண்ணு பேசுது.
என்ன பேச முடியும்? சில விஷயங்கள் சொல்லி கடவுள் வழிபாடு பண்ண சொல்லிட்டு அந்த பொண்ணை வேறு ஊரில் கொண்டு சேர்த்தாங்க, அவ்வளோதான் மாரியஸ். டெலியரில் போய் படித்தாங்க, அதுக்கப்புறம் மாரியஸ். அப்புறம் அப்பா அம்மா சொந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்க, அந்த பொண்ணுக்கு இப்போ குழந்தை இருக்குது, நல்லா இருக்கு. இது இப்படிப்பட்ட ஜாதகங்கள்லாம் நம்மகிட்ட நிறைய வரும் சார். அது என்ன ராகுவா சனியா என்ன புத்தி சார் அந்த? இது என்ன இப்போ வந்து ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் வேலை செய்தா? அப்போ இந்த ஏழாம் இடத்தினுடைய இருக்கக்கூடிய கிரகம் அங்கே ராகுவோ கேதுவோ இருந்தால் இந்த மதம் விட்டு சாதி விட்டு போகக்கூடிய வாய்ப்பை திணிக்கும். அந்த ஏழாம் இடம் அந்த வேலை செய்கிற போது அந்த ராகு கேதுக்களுடைய அந்த குணாதிசயங்களை காட்டும். இந்த ஏழாம் இடத்தினுடைய அதிபதி இந்த சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை பெற்று எட்டாம் இடத்துல போய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அல்லது எட்டாம் இடத்துல இல்லை, அது ஆறுலையோ அஞ்சுலையோ நாலுலையோ கூட இருக்கட்டும், எட்டாம் இடத்து அதிபதியுடைய சாரத்தை பெற்று ஒரு கிரகம் தசையோ புத்தியோ நடத்துகிறது என்றால் நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் அசிங்கப்படக்கூடிய வாய்ப்பை கொண்டு வந்து கொடுத்துருவோம். நீங்கள் புதன் எதற்கு காரகன்? படிப்பு. வேற மாமா? வேற தாய் மாமா. காதலுக்கு புதன் காரணம் சார். அதைத்தானே இப்போ பேசிகிட்டு இருக்கோம், நம்ம எந்த விஷயத்தை எடுத்து பேசிகிட்டு இருக்கோம், காதலுக்கு காரகன் புதன் தான். இந்த புதனோடு செவ்வாய் சேர்ந்திருந்தாலோ, இந்த புதனை செவ்வாய் பார்த்தாலோ கண்டிப்பாக அவங்களுக்கு லவ் இருக்குன்னு அர்த்தம். அப்படி ஏதாவது ஜாதகங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு பாருங்க. இல்லை சார். இல்லை. அப்போது இந்த இடத்துல இப்போ புதன் சந்திரன் சுக்கிரன் சேர்ந்துருச்சு, இதை செவ்வாய் பார்க்குறார். எவ்வளவு ரூம்குள்ளே போட்டு அடைச்சி வச்ச பொண்ணாக இருந்தாலும் அது லவ் பண்ணி ஓடி போகிறோம், அல்லது யா ஏதாவது ஒரு வகையில் லவ் பிரச்சனை வந்தே தீரும், நிற்காது. இப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த கிரகத்தினுடைய தசாபுத்திகள் வருகிற போதும் இந்த காதல் பிரச்சனை வருது. நம்ம எவ்வளோ தான் பேசி நம்ம சரி பண்ணி வச்சோம்னாலும் அது முடியலை. அப்போ இந்த காலகட்டத்தில் இதிலிருந்து நம்ம ரிலீஃப் ஆகிறதுக்கான வாய்ப்பை நம்ம பெறுவதற்கு குழந்தைகளை அந்த இடத்துல படிக்கக்கூடிய இடங்கள்லேருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றுவது சிறப்பு. இரண்டாவது, நாம் முருகனையும் இடமாற்றம் ஒரு பரிகாரம். நிச்சயமா, நிச்சயமா ஒரு பரிகாரம். அதை மாற்றணும்னா அந்த நம்ம ஒரு விஷயம் இருக்குல்லம்மா, நம்ம இப்போ நம்ம இருக்கோம், ஒரு இடத்துல இருக்கோம், ஒருத்தர் நமக்கு பிடிச்சிருக்கு, அவரோடய இருக்கோம், அதில் வந்து நம்மளால் மேல முடியலை. இன்னொரு இடத்துக்கு மாறி போகும்போது அந்த சூழலுக்கு தகுந்தோன்னே வாழ ஆரம்பித்தோன்னா படிப்படியாக அந்த நெருக்கங்கள் குறையும் இல்லையா? குறைய 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 இந்த கிரக இணைவுகள் கொண்டு மாற்றும் ஒரு மண்ணுடைய வாசம், ஒரு இடத்தினுடைய சூழ்நிலை கண்டிப்பாக மாற்றும். அதுபோக அடிக்கடி நாம் முருகனையும் பெருமாள் மகாலட்சுமியும் வழிபாடு செய்து கொள்வதும் இந்த காதல் பிரச்சனையிலிருந்து நம்ம வந்து வெளிவரலாம். நம்ம இன்னொரு விஷயம், இது வந்து நீங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 40-50 கல்யாணத்தை 46 கல்யாணம்னு நினைக்கிறேன். அது நான் ஒரு கணக்கு கூட வச்சுருந்தேன். ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் என்ன, காரைக்குடி என்ன, சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் என்ன, எவனுமே செய்யக்கூடாதுன்ட்டான். ரெண்டு லவ் பண்ணுது, ஒன்று மாமா பொண்ணு, அத்தை பொண்ணு, அல்லது நம்மளுடைய உறவுக்குள்ளே உள்ள பொண்ணு, அல்லது ஒரு சமுதாயத்துக்குள்ள ஒன்று தான், அதெல்லாம் பிரச்சனைக்குரிய இடங்கள் இல்லை. ஆனால் ஜோசியருக்கு பூரா சொன்ன வார்த்தை விஷயம் என்ன தெரியுமா? ஏ, இது ரச்சி பொருத்தம் இல்லை, கட்டப்படாது. கட்டினா கட்டினா ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு ஆபத்து, எவன் கட்டுவான்? ஆத்தாடி ஏன் பிள்ளை சேர்த்து போகிறோம், ஓஞ்சில் இந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கு. இது பூராமே குப்பை மாதிரி கூட்டி தள்ள மாதிரி கிடச்சி என் இடம் சேர்ந்துச்சு. இந்த 46 கல்யாணத்தையும் முடிக்க சொல்லிட்டேன். முடித்து அவங்க எல்லாருக்குமே குழந்தை இருக்குது, நல்லா இருக்காங்க. இது எப்படி சார்? இது நீங்கள் வாட்டுக்கு பொருத்தமில்லைன்னு சொல்கிறாங்க, நீங்கள் அவங்களாம் திருமணம் பண்ணி வச்சுருக்கீங்களே, எப்படி நல்லா இருக்க முடியும்னு சொல்லிப்பீங்க? இதுக்கு நான் ரெக்கார்டு பூர்வமாகவே சொல்ல முடியும்,
இந்த மனசு மனசும் ஒத்து போகிறது காதல் திருமணம், அது காந்தரவ திருமணம், கடவுளால் நிர்வகிக்க கடவுளால் நிர்வகிக்கப்பட்ட திருமணம் அது. அதை போய் நம்ம தடுக்கிறதுக்கு நம்ம யார்? இதை நம்ம தடுத்தோம்னா இதில் ஏதாவது உனக்கு பிரச்சனையாயிருச்சுன்னா அதுக்கு காரணம் நம்மளாயிரும். சரி, செஞ்சு வச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் பிரச்சனை ஆகிட்டா நீங்கள் காரணமாக மாட்டிங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இரண்டு பேரும் மனசால் ஒத்து போகிறாங்க, இரண்டு குடும்பமும் ஒத்து போகுது, இதை தடுக்காமல் நம்ம இந்த திருமணத்தை நடத்தி வைக்கிற போது அந்த திருமணங்கள் பூரா இறைவனுடைய சன்னிதானத்திலேயே செய்யப்பட்டது. எல்லாருக்குமே குழந்தைகள் இருக்குது. அந்த குழந்தையுடைய ஜாதகம் உடைய தலையெழுத்தை கண்டிப்பாக மாற்றும். இது ஒரு ரெக்கார்ட் பூர்வமாக நான் சொல்லலாம். இது எப்படின்னா, ஒரு பொண்ணு ஒரு பையனை விரும்புது, ஆனால் பொருத்தம் இல்லைன்னு இன்னொரு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு போயிட்டு மறு வீடு போய் சீரடக்கி வச்சுட்டு 7 மணிக்கு உடையாந்துருக்கு, நான் மாட்டேன். இந்த பொண்ணும் இருக்குது, அந்த பையனும் இருக்கான், லவ் பண்ண பையனும், பொருத்தம் இல்லைன்னு இவங்களும் ஒரு 5-6 வருஷமாக காத்துட்ருக்காங்க. கடைசியில் 2 பேரும் இங்கே வர்றாங்க. 2 பேரையும் கூப்பிட்டு நான் தான் திருமணம் பண்ணி வச்சேன். அவங்களுக்கு இருந்த பொருத்தம் மொத்தத்தில் 3 பொருத்தம். ரச்சை பொருத்தம்லாம் கிடையாது, யோனி பொருத்தம்லாம் கிடையாது. யோனி பொருத்தமும் இல்லை, ரச்சை பொருத்தமும் இல்லை. எப்படி சார் 3 குழந்தை பெற்றாலும் நீங்கள் கேட்கலாம். 3 குழந்தை பெற்றிருக்கான், 3 குழந்தைக்கு நான் தான் பேர் வச்சுருக்கேன், நல்லாயிருக்கான், முருகன் கோயிலில் வச்சு கட்ட சொன்னேன். அன்றைக்கி அதை பிரிச்சுருந்தா, அது ரெண்டில் ஏதாவது ஒரு பால்ட்டாக இருந்தால் அந்த அதை பிரித்து விட்டுட்டான். அந்த ஏரியாவில் இருக்கிற ஜோசியர் கூட கட்டப்படான்ட்டான். இன்றைக்கி அந்த அம்மா, அவங்க அந்த பொண்ணோட அம்மா இன்றைக்கி எங்கே நின்னாலும் கையெடுத்து கும்பிடும். இந்த நிலை வந்து எப்படின்னா, இதுதான் காந்தரவ திருமணம். இந்த மாதிரி திருமணங்களில் தடை பண்ணுறதுக்கு காரணமாக நம்ம இருந்துடக்கூடாது. இப்படிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம உதாரணம் பண்ணி சொல்லலாம் இல்லையா? அப்போ நம்ம அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். சொல்லுங்கள், வேறு என்னம்மா, வேறு டவுட் என்ன? சார், நான் இன்னொன்று கேட்குறேன். கல்யாணம் ஆகி 3 மாதத்தில் டைவர்ஸ் ஆகிடுது, அவங்களுக்கு கல்யாணத்துக்கு ஒரு பரிகாரம் கொடுக்கும் சார், ஏன் டைவர்ஸ் ஆகுது? கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகிடுது,